நம்ம கூட பிறந்த சகோதரிகளோ அல்லது நமக்கு தெரிந்த பெண் தோழிகளோ நம்ம கிரிக்கெட் விளையாடுறதை பார்த்து கேலி செஞ்சாங்கன்னா உனக்கு கிரிக்கெட்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பின்னாடி பொண்ணுங்க கிட்ட யாருமே அந்த கேள்வியை கேட்க மாட்டோம். கிரிக்கெட் விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டங்களில் நம்ம கிராமங்களில் இப்போ விளையாடுற மாதிரி த்ரோ பவுலிங் முறைகள் தான் விளையாடிட்டு இருந்திருந்திருக்கு. அதாவது பந்து வீசக்கூடியவர் ஓடி வந்து பந்து போடாமல் பேட்ஸ்மனுக்கு இருந்த இடத்துல நின்றுட்டே பந்து போடுவாங்க. 19வது நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டங்களில் இதே மாதிரியான த்ரோ பவுலிங் முறையில் இங்கிலாந்தில் சில சிறுவர்கள் தங்களுடைய சகோதரியோடு சேர்ந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெருவில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போது கிரிக்கெட் விளையாடும் அந்த சிறுமி தன்னுடைய பாதத்தை மறைக்கும் அளவிற்கான உடையை உடுத்தி விளையாடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அந்த சிறுமிக்கு பவுலிங் போடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. பெரிய உடை உடுத்தியிருந்ததால் அந்த சிறுமி பந்து வீச மிகவும் சிரமப்படுகிறாள். அப்புறம் அந்த சிறுமிக்கு ஒரு சின்ன யோசனை வருது. ஓடி வந்து கையை சுற்றி பந்து வீசும்போது அவள் உடுத்தியிருக்கும் உடையானது அவள் பந்து வீசுவதற்கு ஏதுவாக இருந்திருக்கிறது. அதை பார்த்த அவருடைய சகோதரர்களும் அவளை பார்த்து விளையாட்டாக அதே போல பந்து வீச நாளடைவில் அதுவே அனைத்து பக்கங்களிலும் பரவி கிரிக்கெட் விளையாட்டில் ஓடி வந்து கையை சுற்றி வீசக்கூடிய பவுலிங் உருவானது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கும் பகிரவும்.